ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனெக்ட் வித் மஹி. இன்னைக்கு சித்தி டூவோடைய எபிசோட் 262 ஃபேன்ஸ் ரியாக்ஷன் தாங்க பார்க்க போறோம். எல்லா ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயத்தை பத்தி நிறைய கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங் கம்பலேஷன் தான் இந்த வீடியோ. ஜெயா அப்படிங்கிறவங்க வெண்பாவுடைய நடிப்பு வந்து இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சுங்க, வெண்பா நடிப்புல இன்னைக்கு அசத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அப்படிங்கிறவங்க போதும்பா இந்த யாழ்னியோட ட்ராக்கை வந்து மாத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எகைன் ஜெயா பார்த்தீங்கன்னா வந்து சித்தி நந்தினி இவங்கள பார்த்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு வந்து வெண்பா யாழ்னி வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது. சோ அந்த சாரதாவும் நந்தினியும் சண்டை போட்ட மாதிரி அவங்க ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் உண்மைதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கோகுல் கண்ணன் அப்படிங்கிறவங்க வந்து அப்பா வெண்பாவுடைய ஆட்டம் வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு, இப்படிதான் ஜூஸ் கொடுத்து கடுப்பேத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த கமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைக் பண்ணிருக்காங்க. சோ எல்லாருடைய மைண்ட் வாய்ஸையும் கரெக்டா கேட்ச் பண்ணி நம்ம கோகுல் கண்ணன் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வெண்பா நல்லா வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க யாழ்னிக்கு, அது வந்து சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாலா கண்ணன் அப்படிங்கிறவங்க வந்து எங்கெங்க நம்ம கேவி ஃபேன்ஸ் அதை குஷிப்படுத்துற மாதிரி கேவி சீன்ஸே இல்லை, சாரதா ஃபேமிலி இருந்தப்ப நிறைய கேவி சீன்ஸ்லாம் காட்டினீங்க, ஆனா இப்ப வந்து கவின் வெண்பாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா கவின் வெண்பா சீன்ஸே ரொம்ப வர்றதில்ல அப்படிங்கிற அவருடைய வருத்தத்தை வந்து சூப்பரா பதிவு பண்ணியிருந்தாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்ஷவர்தினி அவங்களும் வந்துட்டு குசும்பா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஓவர்சீன் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு யாழ்னிக்கு. அப்புறம் வந்து விமல் ப்ரோவும் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு க்வெஸ்சனுங்க, இந்த யாழ்னி வந்து திருந்தணும்னா கவின் வெண்பா என்னதான் செய்வாங்க, யாருக்காவது தெரிஞ்சா ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விமல் ப்ரோ போட்டிருந்தாரு. கேவி ஃபேன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா மறக்காம வந்து விமல் ப்ரோக்கு ஆன்சர் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் சென்னை வாசி அப்படிங்கிறவங்க வந்து நீங்க என்ன வேணா வந்து ஸ்டோரிய வந்து எடுங்க, எதை வேணா காட்டுங்க, ஆனா நாங்க வந்து கேவி சீன்ஸ் இல்லாம பார்க்க மாட்டோம், கேவி சீன்ஸ் இல்லாம சீரியல் வந்து அவ்வளவு ஒருத்தெல்லாம் இல்ல அப்படின்னு பட்டுன்னு போட்டு நச்சுன்னு உடைச்சிருந்தாரு. சோ சென்னை வாசியோடைய கமெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அக்ரி பண்ணி லைக் எல்லாம் போட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு எபிசோட் வந்துட்டு கொஞ்சம் கலகலன்னு தாங்க போச்சு. சோ உங்களுடைய கமெண்ட் என்னன்னு கீழே சொல்லுங்க, அடுத்த வீடியோல சீக்கிரம் மீட் பண்ணலாம். பை.